श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकचेतरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः. இதுக்கு முன்னாடி இந்திரியம் அப்படிங்கிறது ஒரே ஒரு இந்திரியம் இருக்கட்டும் ஆட்சேபம் பண்ணினான். ஒரே ஒரு இந்திரியம் இருந்ததுன்னாக்க இந்த உடம்பு முழுக்க இருக்குது, அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அது மாறுறது. ஒரு பிராணன் எப்படி மாறுறதோ அத மாதிரி மாறிட்டு போட்டுமே அப்படின்னா அவ ஆட்சேபம் பண்ணினா. அதற்கு பதிலும் சாதிச்ச, ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதிகள் இவைகள்லாம் பதினோரு இந்திரியங்கள் ஸ்பஷ்டமா சொல்லும் பொழுது அது இல்ல, ஒரே ஒரு இந்திரியம் தான் சொல்றது தவறுன்னு இது பிரமாணத்தை கொண்டு பிரதிபந்தியை கொண்டு சொல்லும் பொழுது, அப்படின்னா சரீரமே இந்திரியமா இருக்கட்டுமே, எதுக்கு தனியா இந்திரியம்னு ஒரு தத்துவம் கல்பிக்கணும், சரீரம் கூட தான் நமக்கு உபகாரமா இருக்குது, சரீரமே இருந்துட்டு போட்டுமே அப்படின்லாம் சொல்லி இதெல்லாம் சரியா இருக்காது, அதெல்லாம் சாதிச்சு முடிச்ச. அதுல ஒரு விஷயம் சொல்லி முடிச்சார் பதில், என்ன சாதிச்சார்னாக்க, தேகமே இந்திரியம் அப்படின்னு சொன்னாக்க அப்ப அதுல என்ன விரோதம் வருது அப்படின்னு சொன்னா, தேகம் ஸ்தூலமா இருக்கு ஆனால் இந்திரியங்கள்லாம் சூக்ஷமா இருக்குது. நம்ம கண்ணு காது மூக்குன்னு சொல்றோம், ஆனா கண்ணே இந்திரியம் இல்லை, கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்ஷமா இருக்கிறது தான் இந்திரியம், காதுல சூக்ஷமா இருக்கிறது தான் இந்திரியம். அது மாதிரி பதினோரு இந்திரியம் கூட சூக்ஷமா இருக்குது, அது ஸ்தூலமா இருக்குது அப்படின்லாம் சொன்னோம். அது மாத்திரம் இல்லாம சரீரம்ங்கிறது பௌத்திகம், பூதத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது, மகாபூதங்கள் அஞ்சு மகாபூதங்களும் ஒன்னா சேர்ந்து பரிணமிக்கிறது உடம்பாக, இந்திரியங்களோ சாத்விக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டோம். அதனால இப்போ அதன் பேர்ல ஆக்ஷேபிக்கிறார். என்ன ஆக்ஷேபிக்கிறானா, இது வந்து இந்திரியங்கள்லாம் சூக்ஷ்மம்னு நீ எப்படி சொல்லுவ, அதையெல்லாம் வியாபகங்களா இருக்கட்டுமே, வியாபிச்சு இருக்கட்டுமே அது அப்படின்னு அவ ஆக்ஷேபிக்கிறார். இதெல்லாம் அதாவது யாரு பூர்வபக்ஷன்றது இங்க கிடையாது, பொதுவாக இந்திரிய மனச வந்து சில பேர் விபுவா சொல்றார், இந்திரியங்கள்லாம் கூட சில பேர் விபு அல்லது மத்தியம பரிமாணம், மத்தியம பரிமாணம்னா சூக்ஷமும் இல்லை பிரம்மாண்ட ஸ்தூலமும் இல்லை, ஒரு திட்டமா இருக்குது கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படின்லாம் அவ ஆக்ஷேபிப்பா சில பேர். அத பதில் சொல்லணும். இப்ப இருக்கு, இப்ப இது விபுன்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா அணுன்னு சொல்றோம், ஆனால் இந்திரியங்கள்லாம் விபு அப்படின்னு சொன்னாக்க அதுல விரோதம் ஸ்ருதி விரோதம் வருது. ஸ்ருதி விரோதம் என்ன அப்படின்னாக்கா, இந்த உடம்பு விட்டுட்டு இந்த உடம்ப விட்டுட்டு மொத்தம் இங்க இருந்து கிளம்புறோம், உடம்ப விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறோம், அதாவது என்ன மரண அனந்தரம் மரணம் அடைகிறான், அதன் பிறகு இந்த ஸ்தூல தேகத்தை விட்டுட்டு சூக்ம தேகங்களை எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ வாக்கியம் வந்து சொல்றது, தம் உத்கிராமந்தம் பிராண அணு உத்கிராமதி, பிராணம் உத்கிராமந்தம் சர்வே பிராணாக அணு உத்கிராமந்தி அப்படின்னு சொல்றது. இந்த ஜீவன் இந்த உடம்ப விட்டு கிளம்புறான், உடம்ப விட்டு கிளம்பும் பொழுது அவனை தொடர்ந்து பிராணன் முக்கிய பிராணன் இருக்கு பாருங்க, அதுவும் கிளம்புறது. முக்கிய பிராணன் கிளம்பித்தனாக்க அனைத்து இந்திரியங்களும் அந்த முக்கிய பிராணனை தொடர்ந்துன்னு அதுவும் போறது, அவைகளும் போறது அப்படின்னுட்டு அங்க வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் இருக்கிறதுனால இப்ப கிளம்புங்கிறது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, விபுவா இருந்தா கிளம்பவே வேண்டாம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்குன்னு நீ சொல்லிட்டியானாக்க அது எப்படி கிளம்ப முடியும், ஏன்னா எல்லா இடத்துல வியாபிச்சிருக்குதே, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு இங்க அங்க அங்க இங்கெல்லாம் போகவே வேண்டாமே, ஏன்னா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு அது,
அப்போ கதியே வராது, கதியே வராது. அதாவது இங்கிருந்து கிளம்புதல் செல்லுதல் திரும்பி வருதல் அப்படின்றது வராது. இதுல பிரம்மசூத்திரத்துல இரண்டாத்தியாயம் மூணாம் பாதத்துல ஞாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த அதிகரணத்துல ஜீவன் அணுவா விபுவா அப்படின்னு உச்சாரம் பண்றோம். உச்சாரம் பண்ணும் பொழுது அணு அப்படின்னு சித்தாந்தத்தை ஸ்தாபிக்கிறார் சூத்திரக்காரர். ஏன்னா ஸ்ருதியே ஏஷக அணுகு ஆத்மா அப்படின்னு சொல்றது. அதனால இந்த ஜீவாத்மாவானவன் அணுதான் இருக்கு. அங்க யுக்தி சொல்லும் பொழுது உத்ராந்தி கதி ஆகத்தீனாம் அப்படின்னு சூத்திரம் இருக்கு. என்ன அர்த்தம்? இந்த உடம்பிலிருந்து கிளம்புதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கிளம்பி இங்கேருந்து செல்லுதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சென்று திரும்பி வருதல் ஆகத்தி உத்ராந்தி கதி ஆகத்தி இது மூணு இருக்கு. இந்த மூணும் ஒரு அணுவா இருந்தாதான் வரும், விபுவா இருந்தா வர முடியாது. ஏன் அப்படின்னு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிறதுனால இந்த ஜீவனானவன் போகவே வேண்டாமே, போகாமலே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காமே. ஒரு இடத்துக்கு போகணுன்றதே அவசியம் கிடையாது. எப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வவியாப்தி, எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். சர்வேஸ்வரம் நம்ம சொல்றோம், அந்த சர்வம் வியாப்திய நாராயண சிதாக அப்படின்னு சொல்றோம். அவன் எப்படி சர்வேஸ்வரன் வியாபிச்சிருக்கானோ விபு அப்படின்றதுனால அத மாதிரிதான் இவைகளும், இவைகளும் அத மாதிரிதான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்குன்னு நீ சொல்லணும். அவன் ஜீவனும் வியாபிச்சிருக்கான் அப்படின்னா அவன் போகவே வேண்டாம். அது மாதிரி இந்திரியங்களும் வியாபிச்சிருக்குது அப்படின்னா போகவே வேண்டாம், எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு. அப்ப போறதுன்றது எதுக்கு? ஜீவன் அங்கிருந்து கிளம்புகிறான், ஜீவன் கிளம்பினான்னா அவனை தொடர்ந்து முச்சப்பிராணம் போகுது. முச்சப்பிராணம் போச்சுன்னா இந்திரியங்கள்லாம் அவனை தொடர்ந்து போறது அப்படின்ட்டு இங்க வாக்கியம் இருக்கு. அதே மாதிரி நாலாவது அத்தியாயம் இரண்டாவது பாதத்திலையும் அங்க ஸ்லோகமே இருக்கு. அந்த சூத்திரமே வாங்கனா சப்தாச்சே அதையே சர்வாண்யனோ தன்னனம் பிராணோத்தர சோத்யக்ஷேதமுகமாதித்யா இப்படின்னு வரிசையா சூத்திரகாரர் சொல்லிட்டு போற. வாங் மனசு சம்பத்தியதே அப்படின்றது வாக்கியம். அதுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வாங் முதலான பத்து இந்திரியங்களும் மனசு சம்பத்தியதே மனசுல சேர்ந்து மனஹ தேஜசி. அதுக்கு முன்னாடி ஆத்மாவோட மனசானது முக்கிய பிராணனோட சேரும். அதாவது பத்து இந்திரியங்கள் மனசு, இத பதினொன்னு முக்கிய பிராணனோட சேரும். முக்கிய பிராணன் என்ன பண்ணும்? இவைகளோட சேர்ந்து ஆத்மாவோட சேரும். ஆத்மாவானவன் பூதங்கள் அதாவது சூக்ம தேகம் அவைகளோட சேருவான் அப்படின்னு சொல்றது. இப்படி இங்கிருந்து கிளம்பும் பொழுது இந்த மாதிரி ஒரு கிரமம் இருக்கு. அந்த கிளம்புறது அப்படிங்கிறது எதுக்கு வரும்னா அணுவா இருக்கிறதுக்கு வரும். அதே விபுவா இருக்கிற பதார்த்தத்துக்கு வரவே வராது. எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்க ஒரு வஸ்துவுக்கு அது சுரூபமே வியாபிச்சிருக்குது, அதனால எல்லா இடத்துலயும் அது சம்பந்தம் வந்துருக்கு. ஆனா நீங்க அணுன்னு ஒத்துண்டாதான் இது போறது வர்றது அப்படின்றது சரியா இருக்கும். நீங்க அணுன்னு ஒத்துக்கலைன்னாக்க அதெல்லாம் சொல்லவே முடியாது. விபு அணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க அது தானாவே எல்லா இடத்துலயும் கொண்டு இருக்குது. சாஞ்சன் ஆத்மா விபுன்னு சொல்லிட்டான், வைசேஷிகன் ஆத்மா விபுன்னுட்டான் சிவனை. அப்போ சூத்திரகாரர் கேட்கிற அப்படியானாக்க எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கானோ நீ ஆத்மா, அவனுக்கு எல்லாருடைய சுகத்துக்கும் தெரியணுமே, அதான் வியாபிச்சிருக்கணும். வியாபிச்சிருந்தா விபுவா இருந்தாக்க உங்க உள்ளேயே நான் வருவேன், என் உள்ளேயே நீங்க வருவீங்கோ, நாம எல்லாரும் எல்லாருடையும் உள்ளுக்குள்ளேயும் நம்ம போய் தொட்டுன்னு வருவோம். அப்போ எல்லாருடைய சுகதுக்கங்களும் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கணும்.
ஏன் தெரியல அப்படின்னு கேட்கிற அது மாதிரி பிரகிருதி அதுவும் வியாபிச்சு இருக்குது அது நம்மளோட தொற்றுன்னு இருக்குது அப்ப எல்லாருடைய சுகமும் துக்கமும் எல்லாருக்கும் தெரியணுமே அது ஏன் தெரியல அதனால அணுவா இருக்கிறதுனாலதான் தெரியல நான் இங்க ஒண்டி இருக்கேன் நான் இப்ப திருப்பதியில தான் இருக்கேன் நான் கணக்க விபுவா இருந்தேன்னாக்கா காஞ்சிபுரத்துல நடக்கிறதே எனக்கு தெரியணும் சென்னையில நடக்கிறதும் தெரியணும் வெளிநாட்டுல நடக்கிறதே எனக்கு தெரியணும் எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கணும் நான் ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி இந்திரியங்களும் அப்படிதான் இதுல ஒரு கேள்வி வரும் அப்ப தர்மபூத ஞானம் நமக்கு இருக்க வேண்டியோம் எல்லாம் ஜீவஸ்வரத்துல சாதிக்க போற தர்மபூத ஞானம் அது விபுன்னு நம்ம சித்தாந்தம் நம்மளுடைய தர்மபூத ஞானம் இருக்கே அது விபுவா இருக்குன்னு சித்தாந்தம் அப்படியானாக்க என்னுடைய தர்மபூத ஞானம் விபுதானே அது என்ன பண்ணணும் எல்லாருடைய சுகத்தை பத்தியும் அது தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா ஏன் அது தெரிஞ்சுக்கல நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன சுகம் இருக்கு என்ன துன்பம் இருக்கு அப்படின்றது ஏன்னா என்னால அறிய முடியாது ஆனா விபு நீ சொல்றியே எப்படி இது அப்படின்னு கேள்வி வரும் அதற்கு சமாதானம் சாதிக்கும் பொழுது வாஸ்தவம் தர்மபுரிக்கான விபுதான் அது முக்தி திசையில தான் முக்தி திசையில தான் அது விபுவா இருக்கும் மோட்ச அடைத்ததுதான் இப்ப கர்மாவனால சங்குச்சிதமா இருக்கு கர்மமானது சங்குச்சிதமா இருக்கவே நமக்கு தர்மபூத ஞானம் விபுவா நமக்கு தெரியல ஆனால் அது விபுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க ஒரு பண்டிதர் இருக்க அவர் அனைத்து சாஸ்திரங்கள்லயும் மகாவாஜனா தான் இருக்க இன்னும் சில பேர் ஒரு ரெண்டு சாஸ்திரத்துல இருக்கா அதே மாதிரி இருக்கிறவெல்லாம் அரையும் குறையுமா இருக்கும் இப்படி ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு யோகியத்தையும் கொடுத்துருக்காரு அந்த தர்மபூத ஞானத்தினுடைய வியாபியம் அது வியாபகமா இருக்குது வியாபிச்சு இருக்கிறதுன்றதுனாலதான் தெரியுது இல்லாத போனாக்க எதுவுமே தெரியாது அது விபூது உண்மைதான் ஆனால் அவ அவளுடைய கர்மாவை பண்ணுகுணமாக புண்ணிய கர்மா அதிகமா இருந்ததுன்னாக்க அவ ஞானம் அதிகமா பிரகாசிக்கிறது விகசிக்கிறது அத மாதிரி இந்திரியங்கள்லாம் நீங்க வந்து விபுன்னு சொல்லிட்டாக்க அது எப்படி கிளம்பும் இந்த உடம்புல இருந்து கிளம்பவே வேண்டாமே அது வியாபிச்சிருக்குதே வியாபிச்சிருக்குது அதே மாதிரி இன்னொன்னு சித்தாந்தம் இருக்கு ஸ்ருதி சொல்றதுதான் இப்ப இந்திரியம் கொஞ்சம் அது என்ன பண்றதுனாக்க இப்போ என்னுடைய 11 இந்திரியங்களும் எங்கிட்ட இருக்கு ஒவ்வொருத்தர் இந்திரியங்களும் அவகிட்ட இருக்கு ஒவ்வொருத்தருடைய மரணத்துக்கு அப்புறம் அந்த இந்திரியங்களோட சேர்ந்து போகச்ச கடைசியில் எல்லாத்தையும் விட்டுருவாங்க அப்ப அந்த இந்திரியங்கள்னா இன்னொரு உடம்புல அது பிரவேசிக்கும் இப்ப இது விபுவா இருந்தா பிரவேசிக்கவே வேண்டாம் அதுவே தொட்டு இருக்கும் எல்லா இடத்தையும் வியாபிச்சு ஆனா அது விபுன்னு நீ சொல்லிட்டியானாக்க அதுவே தொடுவேன் ஆனா இது எப்படி உடம்பு இன்னொரு உடம்புல உள்ள போறது இன்னொருத்தங்கிட்டே எப்படி அது போகும் அது அணுவா இருந்தா தான் போக முடியும் விபுவா இருந்தாக்க போகவே வேண்டாம் போகாமலே தானா எல்லாத்தையும் வியாபிச்சிடும் அதனால இந்த பெரிய தோஷம் வருது உங்களுக்கு இது ஒரு சமாதானம் சாதிக்கிறார் இன்னொரு சமாதானம் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா நையாயிகால் கௌதமர் சொல்ற ஒரு விஷயம் அவர் சொல்லும் பொழுது என்ன சாதிக்கிற கௌதம் நியாய தரிசனத்துல வருதார் விபுன் நீ சொன்னையானாக்கா மனசு விபுன்னு சொல்றாவா சில பேர் சொல்ற அதை கண்டனம் பண்ற கௌதமர் நியாயதர்சனத்துல அவர் கண்டனம் பண்ணும்போது எப்படி சாதிக்கிறாருன்னா இந்த மனசு விபுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ எல்லா இந்திரிய காரியங்களும் ஒரே சமயத்துல நமக்கு ஸ்புரிக்கணும் ஒரே சமயத்துல நமக்கு ஸ்புரிக்கணும் அது ஏன் ஸ்புரிக்கல பாருங்க ஒருத்தன் தலையை பண்ணினா தலையை பண்ணினான்னாக்க சாப்பிட ஆரம்பிக்கிறான் தலிகை பண்ணுச்ச முதல்ல என்ன பண்றான் கண்ணால பார்த்தான் தலிகை அதுக்கப்புறம் கையால ஸ்பரிசிக்கிறான் பிரசாதத்தை அதன் பிறகு மூக்கால முகர்ந்து பார்க்கிறான் அதன் பிறகு வாயில போட்டுக்கிறான் வாயில போட்டுனாக்க ரசிச்சு சாப்பிடுறான் அவனுக்கு அந்த ரசனேந்திரியம் இருக்கு பாருங்க அது தெரியுது இப்போ ஒரே சமயத்துல தொடறதுன்றது இல்லை தொடறது முகர்றது அத மாதிரி பார்க்கறது அத மாதிரி
கலந்துகிறது சாப்பிடுறது ஒரே சமயத்துல இல்ல, ஒவ்வொரு க்ஷணம் அதுக்கு ஒவ்வொரு க்ஷணம். நீங்க உடனே கேட்டுலாம் ஏன் ஒரே சமயத்துல போது பாக்குறேன் ஒரே சமயத்துல கண்ணால பாக்குறேன்னு சொல்லலாம், ஆனா அதெல்லாம் க்ஷணபேதம் இருக்கு, க்ஷணபேதம் காலபேதம்னா இருக்கு. அதனால ஒவ்வொரு க்ஷணம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், இருக்கட்டும். ஆக இப்ப மனசு விபுன்னு சொல்லிட்டாக்க மனசு எல்லா இந்திரியங்களோட சேர்ந்து இருக்கு இல்லையா? அந்த சித்தாந்தத்துல என்ன சொல்லிட்டு இருக்கோம், ஒரு இந்திரியம் மனசு, அது மனசு இந்திரியமோ கண்ணிந்திரியமோ ஒன்னா சேர்ந்தாதான் கண்ணால பாக்குற வஸ்து நமக்கு ஸ்புரிக்கும். எல்லாம் அப்படிதான், ஒத்த ஏதோ சிந்தனையோட இருக்கான், அவன் சாப்பிட உட்காண்டான், சாப்பிட உட்காந்துட்டு அவன் வாயில போட்டு சாப்பிட்டு இருக்கான், டேஸ்ட் கேட்கிறான், ருசி நன்னா இருக்க, வஸ்து நன்னா இருக்கான்னு கேட்டா அவன் என்ன சொல்றான், எனக்கு என்னவோ மூட விட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஏன் மனசு அந்த ரசனேந்திரியத்தோட இணையில. அது மாதிரிதான் ஒத்தனா பார்த்துட்டு என்னையே பார்த்துட்டு இருக்கார் ஒருத்தர், கண்ணு நன்னா தெரியறது அவருக்கு, கண்ணுங்க நான் விஷயம் ஆகிறேன், ஆனால் அவர் சிந்தனை வேற எங்கேயோ போயிடுச்சு. மனசு சக்ஷணேந்திரியத்தோட சேரல, கண் இந்திரியத்தோட சேராதனால அவர் என்ன கிரகிக்கவே இல்லை. யாரா வந்தால இங்க யார நான் பார்க்கவே இல்லையே, பார்த்துதான் இருக்க, ஆனா அவருக்கு மனசுல படல. இப்ப சுவாமி என்ன கேக்குற, இது விபு அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மனசானது, அது விபுன்னு சொல்லிட்டியானாக்கா அனைத்து இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டிருப்போம். அனைத்து இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டதுன்னாக்கா அது என்ன பண்ணும், எல்லாத்தையும் கிரகிக்கணுமோ இல்லையோ, ஒரே சமயத்துல கண்ணால பார்க்கணும், காதால கேட்கணும், நாக்கால ருச்சியை தெரிஞ்சுக்கணும், மூக்கால முகத்தை பார்க்கணும், உடம்பு தோளால தொட்டு பார்க்கணும், இப்படி காது எல்லா இந்திரியங்களும் ஒரே சமயத்துல வேலை செய்யணுமே. அஷ்டாவதாரிகள் எல்லாம் பண்றா பாருங்க, ஒரே சமயத்துல எல்லாத்தையும் கிரகிக்கிறான்றா, அது கூட எப்படி, அந்த கால பேதம் இருக்கு க்ஷணபேதம் இருக்கு, அதை கொண்டுதான் அவன் இது பண்ண முடியும். ஒரே சமயத்துல எதையுமே கிரகிக்க முடியாது. ஏன்ன மனச ரொம்ப அதுக்கு ஏகாகிர சிந்தை, அதை கொண்டு வரணும், ஒருமுகப்படுத்தி கொண்டு வந்து பார்க்கணும், அது முடியாது, அது முடியவே முடியாது. ஆனா லோகத்துல அப்படி இல்லை, நீங்க விபுன்னு சொல்லிட்டாக்க அப்ப மனசானது எல்லா இந்திரியங்களோடையும் சேர்ந்து இருக்கோ, எல்லா இந்திரியங்களோடையும் சேர்ந்து என்ன சம்மந்தப்பட்டிருக்கணும், விபுவா இருந்தா எல்லாம் வியாபிச்சிருக்கோம் இல்லையோ. அது மட்டும் இல்ல, ஏன் மனசு விபு அப்படின்னு சொன்னாக்க அப்ப எல்லாருக்கும் வியாபிச்சிருக்குது, அப்ப உங்க மனசுலயும் என் மனசு வியாபிச்சிருக்குது சொட்டுன் இருக்குது, அப்போ உங்க மனசுல இருக்கலாம் நான் தெரிஞ்சுக்கணும், என் மனசுல இருக்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசுல இருக்குதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லை, இந்திரியங்களும் தெரிஞ்சுக்கல மனதும் தெரிஞ்சுக்கல, ஒரு சமயத்துல ஒரு இந்திரியம் தான் வேலை செய்யறது. இத வந்து கௌதமன் சொல்ற, கௌதமன் சொல்ற நியாய தர்சனத்துல, அதை சுவாமி தேசிகன் அதை நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னு சாதிச்சுட்ட, அதை ஒத்துக்கிறோம். ஏன்னாக்கா மனசு இவ்வளோ இருந்ததுனாக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டுள்ளாமே, ஆனா தெரிஞ்சுக்கலையே. ஆகையினால இந்த வாதம் அணு இவைகள்லாம் அப்படிங்கிறது தான் சரியா இருக்குமே தவிர்த்து, நீங்க சொல்லக்கூடிய விபு அப்படிங்கிறது சரி என்ன, அது எந்த இதுலையும் சொல்ல முடியாது, அதுக்கு விரோதம் வந்துடும், விரோதம் வந்துடும் அது. அதனால விரோதம் வர்றதுனால இதை ஏத்துக்க கூடாது அப்படின்ட்டு சாதிச்சாரு. அதன் பிறகு இன்னொரு ஒண்ணு கேள்வி கேக்குற, என்ன கேக்குற அப்படின்னாக்கா, இப்ப இந்த இந்திரியங்கள்லாம் நீ இதுன்னு சொல்லிட்ட, அணுன்னு சொல்லிட்ட, அணுன்னு சொல்லிட்டேனாக்க அப்ப நான் இருக்கிறது எங்காத்து வாசல் எல்லாம் நின்றுட்டு இருக்கேன், இந்த கண்ணு சூக்ஷமா தான் இருக்குதுன்னு சொல்லிருக்க, இது இங்க இருக்குது இப்போ என் கண்ணு என் இந்திரியம் எங்காத்து வாசல் இருக்கு, பொடியில யாரோ வந்துட்டு இருக்கா, அவளை நான் பாக்குறேன், நான் பார்த்துட்டு சொல்றேன், அதோ தேவதத்தன் வரான் ஏகதத்தன் வரான் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப அது எப்படி தெரிஞ்சு உனக்குன்னு கேக்குறாரு, அவன் போர் பிடிச்சு கேக்குறான்,
இப்ப கண்ணு இங்கதானே இருக்கு, கண்ணு எங்கேயோ இல்ல, கண்ணு இருக்கிற இடம் இங்க, அது சூக்ஷ்மமா அணுவா இருக்கு. அணுவா இருக்கிறதுனால இங்கே தான் ஒருத்தன் போகாதே. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய தேவதத்தனை நான் வந்து தூரத்திலிருந்தே பார்த்து அயன் தேவதத்தா அகச்சதி சது எக்கிரத்தா கச்சதி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப அது சொல்ல அதுக்கு நீ என்ன அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டாக்க நீ கேட்கறது சரிதான், ஆனா அதற்கு பதில் என்ன அப்படின்னாக்கா இந்திரியங்களுடைய செயல் போறது, செயல்தான் இருக்கு, விருத்தி இருக்கு. அந்த விருத்தி அதாவது கண்ணு முதலான இந்திரியங்கள் அதனுடைய வியாபார விசேஷம் இருக்கு, அதனுடைய செயல் இருக்கு. அந்த செயல் தான் அது என்ன பண்றது அப்படின்னாக்க தூரத்துல இருக்கக்கூடிய வஸ்துவை கூட நமக்கு காமிச்சு கொடுக்கறது. தூரத்துல இருக்கக்கூடிய வஸ்து அது என்ன வஸ்து அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது என்ன அதனுடைய செயல் அவ்வளவு தூரம் போறது அப்படின்னா அந்த செயல்னா விருத்தி அப்படின்றோம், எல்லாரும் வச்சுக்கிறோம் இந்திரிய விருத்தி அப்படின்னா. அந்த விருத்தின்னா என்ன அர்த்தம் சுவாமிய சாதிக்கிறார்க்கு பதில் அப்படின்னா பூதங்கள்லாம் இருக்கோல்லையோ பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதங்களும் நமக்கு சககாரியா இருக்கு, உபகாரம் பண்றது, உதவி பண்றது. என்ன உதவி பண்றது அப்படின்னாக்க இப்ப கண்ணு இருக்கு, கண்ணுக்கு தூரத்துல இருக்கிற வஸ்துவை கிரகிக்கிற சக்தி இருக்கு. அந்த சக்தி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டாக்க இந்த கண்ணுக்கு வேண்டியது தேஜோ மகாபூதமானது விட ஒளி இருக்கொள்ளும் தேஜஸோட கதிர்கள் அது நமக்கு உபகாரம் பண்றது. அந்த இந்திரியங்களை போஷிக்கக்கூடிய பூதங்கள் கண்ணுக்கு தேஜோ மகாபூதம், காது இந்திரியம் அதுக்கு ஆகாச மகாபூதம், வாயு இந்திரியம் அதற்கு அது வாயு இந்திரியம் ஸ்பர்ச இந்திரியம் தொடர் இந்திரியம் தொகைந்திரியம் அதுக்கு வாயு அது நமக்கு பண்றது. இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு பூதமானது போஷிக்கிறது, அதனுடைய செயல்தான் விருத்தி அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இந்த கோடியில நான் இருக்கேன், எந்த கோடியிலயோ தேவதத்தன் இருக்கான். என் கண்ணுக்கு விஷயமாகிறது என்ன அந்த பூதங்கள் இருக்க தேஜோ மகாபூதம், அந்த தேஜோ மகாபூதமானது நமக்கு காமிச்சு கொடுக்கறது, காமிச்சு கொடுக்கறது. அது என்ன காமிச்சு கொடுக்கறது அப்படின்னாக்க இந்த இவன் தேவதத்தன், இவன் இவன் யக்ஷதத்தன் அந்த மாதிரியான நமக்கு காமிச்சு கொடுக்கறது. அந்த பூதங்களுடைய உபகாரத்தினால சககாரத்தினாலதான் இந்த இந்திரியத்தினுடைய விருத்தி செயல், அதனாலதான் நாம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இது போஷிக்கிறதுனாலதான் இது வருது. அப்போ இப்படிதான் நீ சொல்ற எல்லாம் சரி எல்லாம் புரியுது. ஆனா ஸ்ருதி என்ன பண்ணிருக்கு அப்படின்னாக்க இந்திரியங்களை சொல்லும் பொழுது பிரகாரணிகளை சொல்றது சர்வே ஏவ அனந்தா அப்படின்னு சொல்றது. எல்லா இந்திரியங்களுமே அனந்தங்கள் அப்படின்னு சொல்றது. அந்தம்னாக்க முடிவோட கூடினது, அனந்தம்னாக்க முடிவற்றது, எல்லையற்றது, வியாபிச்சு இருக்கிறது அப்படின்னா அர்த்தம் வருகிறது. அதனால சர்வையேவ அனந்தாக, சர்வே பிராணாக ஏவ அனந்தாக, அனந்தா ஏவ அல்லது சர்வையேவ அனந்தாக, எல்லாமே அனந்தங்கள், எல்லையற்றது, விபுக்கள் தான் அப்படின்னு வருது. எது அந்த விபுத்தம் சொல்லிட்டு சொல்லியோ இப்போ அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவே, சுடிய சொல்லு கொடுத்து அதற்கு நீ என்ன பதில் சொல்லுவே அப்படின்னு கேட்டாக்க அதற்கு சுவாமி என்ன சமாதானம் சாதிக்கிற, ஸ்ருதி அனந்தாகான்னு சொல்லுது, ஆனால் அது அனந்தம் விபு அப்படின்னு ஒத்துண்டோம்னாக்க ஏற்கனவே தோஷம் சொல்லிட்டோம். என்ன என்ன தோஷம் அப்படின்னா இந்த கிளம்புற தோல்வியோ, ஜீவன் கிளம்பும் பொழுது பிராணன் கிளம்புறது, பிராணன் கிளம்பும் பொழுது
இந்திரியங்களும் கலம் வருது அப்படின்னு சொல்லிருக்கோம். அது விரோதிச்சிடும், அந்த ஸ்ருதி விரோதம் வரும், யுக்தி விரோதம் வரும். விபுவா இருந்தாக்கா அது கலம்பவே வேண்டாமே, எல்லா இடத்துலயும் தான் வியாபிச்சிருக்குது, அதனால அது கலம்பவே வேண்டாமே, அதனால அது தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால இத வந்து அனந்த சப்தத்தினால என்ன சொல்லப்படுறதுன்னா, இதனுடைய செயல்கள் தான் கண்ணால பார்க்கிற காரியத்தே கண்ணால பார்க்கறதுன்ற ஒரு செயல், அது ஒண்ணு ரெண்டு அது செயல் பார்த்தால எழுந்துட்டேன். எழுந்துட்டாக்கா சுபமா எதை எதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிருக்கிறது. திருமாலை பார்க்கலாம், திருமால் போட்டோவோ அல்லது கராக்கிரை இருப்பதே லக்ஷ்மி கரமத்திய சரஸ்வதி கரமுலேது கோவிந்தா பிரபாதே கரதரிசனம் அப்படின்னு இருக்கிறது. அதனால தன்னுடைய உள்ளங்கையை பாருங்கோ, அல்லது மரத்தை பாருங்கோ, தீர்த்தத்தை பாருங்கோ, இந்த மாதிரி தங்கத்தை பார்க்கலாம், இப்படி எல்லாம் கருத்தியா இருக்கு, அதை பார்க்கணும், குழந்தைகள் பார்க்கலாம், எவ்வளவோ இருக்கு. அதுக்கு அந்த காலத்தால் நான் பார்க்க ஆரம்பிச்சது ராத்திரி தூங்குற பரியந்தம் இஷ்டப்படுறோமோ இஷ்டப்படலையோ என் கண்ணுக்கு ஏதோ ஒரு காரியம் இருந்துட்டே இருக்கு, என் காதுக்கு ஒரு காரியம் இருந்துட்டே இருக்கு, என் மூக்குக்கு ஒரு காரியம், நாக்குக்கு ஒரு காரியம், இப்படி ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஏதாவது ஒரு காரியம் இருந்துதான் இருக்கு. அதனால அவைகளுடைய செயல்கள்லாம் அதிகமா இருக்கு, செயல்கள்லாம் அதிகமா இருக்கு. அந்த செயல்களை கொண்டுதான் இவைகள்லாம் அனந்தங்கள் அப்படின்ட்டு சூத்திரகாரர் திருவள்ளப்படுறார். ஏன் அப்படின்னாக்கா இந்த இது சொல்லும் பொழுது விபு அப்படின்னு சொல்ல வேண்டாம், விபுவா என்ன பொதுவா இதை வாசிக்கலாமே, மத்தியம பரிமாணம் நிரவாந்தரமா இருக்கு, என் உடம்பு இருக்கா மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒத்துக்கலாமே அப்படின்னு சொன்னா சூத்திரகாரன் என்ன பண்ணிட்ட, ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல அனவஸ்த அப்படின்னு சூத்திரம் இருக்கு, பேட்டானுத்வாதிகளே பேரு, அதுல சொல்லும் பொழுது அனவஸ்த அப்படின்னு சாதிட்டு கேட்டார். அதாவது இந்த ஜீவனுடைய இந்திரியங்கள்லாம் இருக்கே இவைகள்லாம் அனவஸ்த அணுக்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அணுக்களா இருக்குன்னு சூத்திரகாரே ஸ்பஷ்டமா சொல்லிட்டார். அந்த அணுத்தம்ன்றது சூத்திரகாரர்கள் சாதிச்சதுக்கு விரோதமா போயிடும், விபுத்தத்தை ஒத்துண்டாலும் விரோதம், மத்தியம பரிமாணம் அப்படின்னு சொன்னாலும் விரோதம் வந்துடும். அதனால இந்த மாதிரி யுக்திகள் ஸ்ருதிகள் இவைகள் எல்லாத்தையும் கொண்டு பார்த்தோம்னாக்க எல்லாமே விரோதமா போயிடும். அவா சொல்றது அது மாத்திரம் இல்ல, பகவானே கீதையில சொல்லிட்டு போயிட்டான், சொல்லும் பொழுது சரீரம் யதவாப்னோதி யச்சாக்கிராமதீஸ்வர கிரகித்தைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசையாத் அப்படின்னு பஞ்சாத்தியாக்கு சாதிக்கிறார் பெருமாள். சொல்லும் பொழுது இந்த சரீரம் கிளம்புறது எதை அடையிறது, எந்த இந்திரியங்கள் அடையிறதோ எந்த சரீரத்தையும் அடையிறானோ, எந்த இந்திரியங்களையும் இவன் அடையிறானோ இந்த ஜீவன், அவன் இங்கேருந்து கிளம்புறான். கிளம்பச்சு எப்படி கிளம்புறான் தெரியுமா, கிரகித்வா ஏதானி சம்யாதி ஏதானி கிரகித்வா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் பிடிச்சிட்டுதான் கிரகிச்சுட்டுதான் இவன் கிளம்புறான். எப்படின்னா உதாரணம் வாயுர் கந்தானிப ஆசையாத்து, வாயுக்கே காத்து வீசுறது, ஏதாவது ஒரு தோட்டத்திலேருந்து காத்து வீசின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த தோட்டத்துல இருந்து நிறைய புஷ்பங்கள் இருக்கு, அந்த புஷ்பங்களுடைய வாசனையெல்லாம் நம்ம கொண்டு வந்து காமிச்சுட்டு போகுது, புஷ்பத்தை கொண்டு வரல புஷ்பத்தினுடைய கந்தங்களை கொண்டு வருது, ஏன் கந்தமானது சூக்ஷமா இருக்கு அதை கொண்டு வருது. அத மாதிரி இந்த ஜீவனானவன் இங்கேருந்து கிளம்புறான், இங்கிருந்து கிளம்பும் பொழுது இந்திரியங்கள் எல்லாம் எடுத்துட்டுதான் போறான் அப்படின்னு பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கு. இந்த பகவத்கீதையில இது சொல்றதுனால இதுவும் ஒரு யுக்தி. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன பாருங்க கௌதமன் நியாயதர்சனம் சொல்ற யுக பத்ஞான அனுபத்தி மனசோலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். யுகபத் ஞான அனுபத்தி ஒரே சமயத்துல மனசு
இந்திரியங்களோட சேர்ந்தாதான் நமக்கு ஞானம் உண்டாகிறது. ஆனால் ஒரே சமயத்துல ரெண்டு மூணு ஞானம் உண்டாகலையே, ஒரே சமயம் ரெண்டு மூணு ஞானம் நமக்கு உண்டாகாது. அந்த மனசானது எந்த இந்திரியத்தோட சேர்றதோ அந்த இந்திரிய விஷயம் மட்டும்தான் நமக்கு ஸ்பிரிக்கும். எல்லா இந்திரியங்களும் நமக்கு ஸ்பிரிக்கும்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது இல்லை, அந்த மாதிரி அனுபவம் நமக்கு கிடையாது. அதனால மனசுக்கு எப்படி அணுத்தத்தை வச்சுருக்குமோ லோக ஞானத்தினால, அந்த மாதிரி தான் இந்திரியங்களுக்கும் அணுத்தத்தை வச்சுக்கணும். அது ஸ்ருதி சித்தம், யுக்தி சித்தம், ஸ்மிருதி சித்தம். அதனால இது இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆகவே அணுதான் இந்த இந்திரியங்கள், அது விபுவும் இல்லை, மத்தியம பரிணாமமும் பரிமாணமும் இல்லை அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை சேர்த்து அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். சூக்ஷ்மாணி ஏகாதசாக்ஷாண்யபி நயதி கதம் தேகதோ நிஷ்கிரமாதிஹி சித்தானுத்வேதோ சர்வேந்திரிய சமுதயனே ஈக்ரமோப்யஸ்துமானம் விருத்யா அக்ஷ்யாதே தவீய பிரமிதி ஜனகதா விருத்திர் அப்யாயனார்த்தைஹி பூதை ஜாத பிரசப்பஹ ஸ்ருதிமிதமபி ச ஆனந்தியமேஷாம் ஸ்வகாரியை. ஏகாதச அக்ஷாணி அபி, ஏகாதச அக்ஷாணி அதாவது பதினோரு இந்திரியங்கள், பதினோரு இந்திரியங்களும் சூக்ஷ்மாணி வேணா சூக்மங்களாத்தான் இருக்கு. அந்த பதப்பிரயோகங்கள்லாம் பார்க்கணும். அனவஸ்டன் சூத்திரக்காரர் சொல்லிட்டார், அந்த அணுத்தம்ன்றது ஜீவன் எவ்வளவு அணுவா இருக்கானோ அந்த மாதிரி அணுன்னுட்டு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்சம் மாறுபாடு இருக்குன்னு தான் சித்தாந்தம். ஆனால் அவைகள்லாம் சூக்மங்கள் தான், கண்ணுக்கு தெரியாத சூக்மமாத்தான் இருக்கு. சூக்மானி எல்லாம் அணுபரிமாணி, அணுபரிமாணங்கள் தான். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், ஆத்மாவும் அணுன்னு நீ சொல்ற, எது அணுவாக எது நிறவயவமாக இருக்கோ அது நித்தியம்னு சித்தாந்தம். பொதுவா ஆத்மா நிறவயவம், அதனால அது நித்தியம். அப்படின்னாக்க இந்திரியங்களும் அணு, அது நிறவயவம், அப்படின்னா அது வந்து நித்தியமா தானே இருக்கணும். இப்போ ஆனா நீங்க வந்து அணுன்னு சொல்லி ஒத்துக்கிறீங்க, அணுன்னு சொல்லிட்டு அதுக்கு உற்பத்தியும் உண்டுன்னு சொல்றோம். ஏன்னா சாத்விக அகங்காரத்திலிருந்து இந்திரியங்கள்லாம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நாம சொல்றோம். இது வரையும் எவ்வளவு வருஷம் சொல்லியாச்சு, இன்னும் கூட வரப்போறது. அதனால சாத்விக அகங்காரத்துல இருந்தானே உற்பத்தி ஆகிறதுன்னு சொல்றீங்கோ, இப்ப அணுவாவையும் அணுவாவும் இருக்கு, அதுக்கு உற்பத்தியே உண்டுன்னு சொன்னா எப்படி? அணுவா இருந்தா அது நிச்சயமா தான் இருக்கணும் அப்படின்னு கேள்வி வருது. ஏன்னா ஆத்மா கூட அணு, அதனால நிறவயவம், அதனால ஆத்மா நித்தியம் அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னா கேள்வி வரும். அதற்கு பாஷகாரர் என்ன சமாதானம் சொல்றாரு, சூத்திரகாரர் திருவுள்ளத்தை அனுசரிச்சு ஆத்மா அணு நிறவயவம், அதனால நித்தியம் யார் சொன்னா உனக்கு? அதனால நாங்க சொல்லவே இல்லை. அங்க சூத்திரம் பார்த்துக்கோ, ஆத்மா ஸ்ருதே நித்யத்வாச்ச காவ்யா அப்படின்னு அங்க சூத்திரம் இருக்கு. ஆத்மா உற்பத்தியதே, ஆத்மாவானவன் உற்பத்தி ஆவதில்லை. ஏன் அப்படின்னா ஸ்ருதே, ஸ்ருதியே சொல்லுடுத்து, ஸ்ருதியே உற்பத்தி இல்லைன்னு சொல்லுடுத்து. நித்யத்வாச்ச தாப்பியா, தாப்பியா ஸ்ருதிபியா நித்யத்வாச்ச, நித்தியமா இருக்கிறதுனாலயும் ஸ்ருதியினாலதான் நித்தியத்துவம் இருக்கு, ஸ்ருதியினாலதான் உற்பத்தி இல்லைன்னு தெரியுது. நாங்க நிறவயத்தினாலேயோ அணுவா இருக்கிறதுனாலயோ இது நித்தியம் நாங்க சொல்லலையே. அத மாதிரி இந்திரியங்களுக்கெல்லாம் அணுவா இருக்கிறதுனால உற்பத்தி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ருதி அணுவாவும் காமிச்சிருக்கும்,
அணுவாவும் காமிக்கிறது ஸ்ருதி இந்திரியங்களை. அந்த மாதிரி அவைகளுக்கு உற்பத்தி உண்டு சொல்றது. ஸ்ருதி என்ன சொல்றதோ அதுக்கு ஏதாமல் நாங்க அங்கீகரிக்கிறோம், அவ்வளவுதான். ஸ்ருதி சொல்றதுனால அது வந்து நித்தியமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது உற்பத்தி உண்டு. அணுவா இருந்தா கூட அதற்கு உற்பத்தி உண்டு, அனித்தியம்தான் இந்திரியம் அப்படின்னு நாங்க சித்தாந்தம் சொல்றோம். காரணம் நாங்க வேதத்தை கொண்டே சொல்றதுனால. ஆகவே அணுவா இருந்தா கூட அது அனித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, அப்படி நாங்க அணுன்னு ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும்? நயதி அப்படி ஒத்துக்கலைன்னா, சூக்மமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்க அதுக்கு என்ன ஆகும்னாக்க, தேகத்தக நிஷ்கிரமாதிகி கதம், இந்த உடம்புல இருந்து நிஷ்கிரமணம் கிளம்புறது அது எப்படி வரும்? கிளம்பது கிளம்புறது முதலானது எப்படி வரும்? ஏன்னா வாக்கியமே இருக்கு, இந்த உடம்புல இருந்து ஜீவன் கிளம்புறான், கிளம்புற சமயத்துல இந்த இந்திரியங்கள்லாம் கூட கிளம்புறது அப்படின்றது அது. இது அணுத்தம் இருந்தா தான் அது கிளம்ப முடியும். விபுத்துவம் தானே எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிற இந்திரியமானது, அது கிளம்பவே வேண்டாம், ஏற்கனவே இருக்குது. ஏற்கனவே இருக்கிறதுனால கிளம்புறதோ போறதோ வரதோ வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஆயிடும். அப்படி மத்திய வருமானம் மொத்தம்னாக்க அனவஸ்த சூத்திர விரோதம் வந்துடும். இதுல ஆதிசப்தம் இருக்கு, ஆதிசப்தத்தினால இன்னொரு தேகத்துல பிரவேசிக்கிறது, இந்த இந்திரியம் எல்லாம் இன்னொரு தேகத்துல பிரவேசிக்கும் அப்படின்லாம் இருக்கு. அதனால அந்த தேகாந்திர பிரவேசமும் அடிபடும். விபுவாக தானே வியாபிச்சிருக்குது, எல்லா சம்பந்தமும் இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அதனால ஒரு தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்துக்கு போறது, ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது அப்படின்லாம் சொல்றதே வராது. எங்க இருக்கு அப்படின்னா, ஸ்ருதியே சொல்லி கொடுத்தே, ஸ்ருதியே தமஸ்கிராமந்தம் பிராணோ அணுஸ்கிராமதி, பிராணம் அணுஸ்கிராமந்தம் சர்வே பிராணா அணுஸ்கிராமந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்து, இந்த ஜீவன் கிளம்பும் பொழுது அவனை தொடர்ந்து பிராணன் போறது, பிராணன் தொடர்ந்து போகும் பொழுது இதர பிராணங்கள்லாம், ரெண்டு இடத்துல பிராணசத்துவம் இருக்கு. பிராணக அணுஸ்கிராமதின்னு ஏக வச்சனம் ஒருமையில இருக்கு. அதுக்கப்புறம் பிராணாக அணுஸ்கிராமந்தின்னு பகுஜனம் இருக்கு. அப்ப ஏகவிதத்தினால் சொல்லப்பட்ட பிராணசப்தமானது முக்கிய பிராணனை சொல்றது, அதே பகுஜனத்தினால சொல்லப்பட்டது இந்திரியங்களை சொல்றது அப்படின்னு அர்த்தம் அது. அதே மாதிரி கீதை சொன்னோம் பாருங்க, ஷரீரம் யதவாப்னோதி அத்யுத்கிராமதீஸ்வர கிரகித்தேதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயாத் அப்படின்னு பகவத்கீதை வசனம் இருக்கு. அந்த வசனத்தினாலையும் இது தெரியறது, எப்பொழுதும் இந்த ஜீவன் கிளம்பும் பொழுது இந்திரியங்களும் போறதுன்னு அதுக்கு விரோதம் வந்துடும். அதனால அது இதுக்குதான் கிரமம். சரி, அப்போ பதில் சொல்ற இன்னொன்னு, மனசை பத்தி சொல்லும் பொழுது சித்த அணுத்வேது, சித்தம்னாக்க மனசுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம், மனசனுடைய காரியங்கள் தானே, அதனால சித்தம்னா மனசு சொல்றோம். அந்த மனசு அணுவா இருக்கிறதுன்றதுக்கு சர்வேந்திரிய சமுதயனே, இந்த அனைத்து இந்திரியங்களும் கிளம்ப இது பண்ற சமயத்துல அனைத்து இந்திரியங்கள் இருக்கு பாருங்க, எல்லா இந்திரியங்களோடும் இது சேர்றது சம்பந்தம் வருது. அப்படி சம்பந்தம் வந்தா கூட நமக்கு எப்படி தெரியறது? எல்லா இந்திரியங்களையும் நமக்கு சம்பந்தம் இருக்கு, இருந்தா கூட மனசு எதோட சேர்றதோ அப்ப அந்த இந்திரியம் ஒண்டிதான், எந்த இந்திரியத்தோட மனசு சேர்றதோ அந்த இந்திரியம் ஒண்டிதான் விஷயத்தை கிரகிச்சு நமக்கு சொல்லும். எல்லா இந்திரியங்களும் கிரகிச்சு சொல்லவே சொல்லாது, ஏன்னா ஒரே சமயத்துல எல்லாம் வராது. ஏன்னா எந்த இந்திரியத்தோட மனசு சேர்றதோ அந்த இந்திரியத்தை ஒண்டிதான் இது பண்ணும். அதாவது மனசு அனைத்து இந்திரியங்களோட சேரும், ஆனால் எந்த இந்திரியங்கள்ல முதல்ல தயாரா இருக்கோ அப்பதான் சேர்ந்துருக்கு. எல்லாமே சேர்ந்துருக்குது, சேர்ந்திருந்தா கூட இது எந்த இந்திரியத்துல வருதோ அப்பதான் ஞானமே நமக்கு உதிக்கும், அப்பதான் ஞானம் உதிக்கும்.
அது கூட எப்படி ஒரு கிரமமா தான் விதிக்கிறது. அப்பதான் சொன்ன பாருங்க சாப்பிடுற விஷயம்னு சொன்னோம், கண்ணால பாக்குறான், காதால கேட்கிறான், கண்டு கேட்டு உண்டு முகர்ந்து அவரசியா வரும். அது இது வந்து காமத்து பாடல சொல்றாரு, இது பெருமானும் சொல்லிட்டு நம்மாழ்வார்னு சொல்லிட்டு பெருமான விஷயத்துல இது வந்து ஐம்புலன் கண்ட இன்பங்கள், இது சிற்றின்பத்தை சொல்றது. இந்த சிற்றின்பமானது காமத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆகார பிரியந்தம் எல்லாமே அதெல்லாம் கிரமமா தான் வரும், ஒரே சமயத்துல வர்றது கிடையாது. நீங்க மனசு எதுல அழைக்கிறதோ அதனால வரும் அது. அதனால தீக்கிரமம் அப்படின்னு, தீக்கிரமம் தீன்ன ஞானம், ஞானத்தினுடைய கிரமம், கிரமமா உற்பத்தி ஆகிறது அது. அந்த உற்பத்தி கூட இதுல பிரமாணம். ஏன்னா இது வந்து சொன்னது நாம சொல்லல, இவர் சொல்லிட்டார் கௌதமர். யுகபத் ஞான அனுஸ்பத்தி மனசோலிங்கம், அதுதான் மனசுக்கு அடையாளம் கேது, மனசு அணுவா இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு. அதனால ஜீவனோட மனசும் கிளம்புறது, இந்திரியங்களும் கிளம்புறது, பிராணனும் கிளம்புறது. ஆக ஜீவனும் அணு, மனசும் அணு, இந்திரியங்களும் அணுக்கள், பிராணனும் அணு, முக்கிய பிராணனும் அணு அப்படின்னு சொல்றது. அதனால இதுவும் தோஷம் இல்லை. சரி இவ்வளவு தூரம் நீ சொல்ற, ஆனா ஒரு வஸ்து தூரத்திலேருந்து நாம பார்க்கணும், பார்க்கும்பொழுது அது கொண்டு நமக்கு எப்படி விஷயம் தெரியறது, இதுதான் அணுவாச்சே இது அங்க போலையே, என் கண்ணு எங்கிட்ட தானே இருக்கு அது போலையே, என் பார்வை அவ்வளவு தூரம் போறதுன்னு நாம சொல்லணும். ஆனா நீ தான் இந்திரியம் அணுன்னுட்ட, அது என் உடம்புல தான் இருக்கு, அது எப்படி போக முடியும், நான் இருந்தா நான் இருந்த இடத்துதான் அது இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, அக்ஷியாதே கண்ணு முதலான இந்திரியங்கள், அவ அந்த இந்திரியங்களுக்கு விருத்தியா, விருத்தின வியாபாரம் செய்யும் ஒரு செயல் இருக்கு. பிறகு சொல்ற அது என்ன பண்றதுன்னு தவிய பிரமிதி ஜனகதா, தவி என்ன தூரத்துல இருக்கிறது, தூரத்துல இருக்க வஸ்துவனுடைய பிரமிதி ஞானம் அதை உண்டு பண்றது, நமக்கு உண்டு பண்றது. அதனால தூரஸ்த விஷயத்தை உண்டு பண்றதுன்றது, ஞான ஞானத்தை உண்டு பண்றதுன்றது இந்த கண், கண்ணனுடைய இந்திரியத்தினுடைய செயல்னால வருது. அந்த செயல் எப்படிப்பட்டது அப்படின்னு என்னது அதையும் சொல்ற, ஆப்யாயனார்த்தைஹி பூதைஹி ஜாதக பிரசப்பக விருத்திஹி அப்படின்ற. இந்திரியங்கள்லாம் அணுவார்ந்தா கூட இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஆகாசம் முதலான பூதங்கள், அந்த பஞ்சபூதங்களும் கிரமமா ஆப்யாயகமா இருக்குது. காதுக்கு ஆகாச பூதம் ஆப்யாயனம், போஷிக்கிறதுன்னு அர்த்தம், போஷிக்கிறது உபகரம் உபகாரம் பண்றதுன்னு அர்த்தம். அத மாதிரி சுகிந்திரியம் தொடுதல் உணர்ச்சி, அதற்கு அந்த இந்திரியத்துக்கு வாயு மகாபூதம், கண்ணுக்கு தேஜோ மகாபூதம், நாக்குக்கு ஜல மகாபூதம், வாசனைக்கோ பிருத்வி மகாபூதம், இவையெல்லாம் போஷகங்களா இருக்குது. அப்ப ஆப்யாயனம்னு என்ன அர்த்தம், போஷிக்கிறது, அது அதனுடைய காரியத்தை உண்டு பண்ணச்சு சககரிக்கிறது, போஷிக்கிறது, பூர்த்தி பண்றது அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த சககாரம் பண்றதுனாலதான் இவைகள்லாம் நமக்கு தெரியறது. அதனால தூரத்துல இருக்கிற வஸ்து கூட நமக்கு தெரிஞ்சுடுறது அப்படின்னு அர்த்தம். அதனால எந்த தோஷமும் இல்லை. சரி ஸ்ருதிகள்லாம் சர்வேவ அனந்தாகன்னு சொல்றதே, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவேன், அனந்தங்கள் எல்லையற்றதுன்னு சொல்றது என்ன, ஸ்ருதி மீதம் வேதத்தினால சொல்லப்பட்ட பரிமாணம் அளவு, அது கூட அந்த ஆனந்தியம் அது ஸ்வகாரியம், அந்தந்த இந்திரியங்களுடைய காரியங்கள் அவைகள்னால்தான். ஒண்ணு ஒரு காரியமா ரெண்டு காரியமா, பல காரியங்கள் இருக்கு, பல காரியங்கள் இருக்கிறதுனால ஒவ்வொரு கண்ணு அப்படின்னா இந்திரியம்னா அதுக்கு எத்தனையோ காரியங்கள், காதுன்னா எத்தனையோ காரியங்கள், இந்த காரியங்கள் அனைத்தையும் வச்சுட்டு நமக்கு இவையெல்லாம் நிறைய நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றது. அனந்தம் சொல்றது முடிவற்றது, கண்ணனுடைய காரியங்களோ இந்திரியங்களுடைய காரியங்கள்லாம் எல்லையற்றது, அதை கொண்டு ஆனந்தியம் சொல்லப்பட்டதே தவிர்த்து சுரூபத்தினால சொல்லவே இல்லை. அப்படி சொல்லாததுனால எந்த விரோதமும் நம் சித்தாந்தத்தில் இல்லை.
ஜீவன் எப்படி அணுவோ அந்த மாதிரி பிராணன் எப்படி அணுவோ அந்த மாதிரி இந்திரியங்களும் அணுக்கள் தான் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சரி சொல்லலாம். சூக்ஷ்மாணி ஏகாதசாட்சாண்யபி நயதி கதம் தேகதோ நிஷ்கிரமாதிஹி சித்தாணுத்வேது சர்வேந்திரிய சமுதயனே சீக்கிரமோப்பியஸ்துமானம் விருத்யா அக்ஷயாதேஹ தவீய பிரமிதி ஜனகதா விருத்திராப்யாயனார்த்தைஹி பூதேர்ஜாத பிரசர்ப்பஹ ஸ்ருதிமிதமபி ச ஆனந்த்யமேஷாம் ஸ்வகார்யை கவிதாக்கியசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ.